மின்வாகன உற்பத்தி துறையில் 150,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. தமிழ்நாடு மின்வாகன கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 6.52 விழுக்காடாக உயர்வு. ஒன்றிய பாஜக அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் உணவு பணவீக்கமும் அதிகரிப்பு. தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச திட்டங்கள் மனித சமூகத்திற்கான அடிப்படை உரிமைகள். பிரபல பொருளாதார மேதை ஜெயதி கோஷ் புகழாரம். தமிழ்நாட்டிடமிருந்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளம் என்றும் கருத்து. அத்தானி விவகாரத்தில் ராகுல் கார்கே ஆகியோரின் பேச்சுக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்கியது நாடாளுமன்ற ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம். அதானி முறைகேடு குறித்து கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தல். பிபிசியின் டெல்லி மும்பை அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை. குஜராத் கலவரம் குறித்த ஆவணப்படம் வெளியிட்டதால் பழிவாங்கும் நடவடிக்கையா என எதிர்க்கட்சிகள் கேள்வி. அதானியின் முறைகேடுகளை மூடி மறைக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக புகார். விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் புதிய மனு தாக்கல். மூன்று பெட்டிகள் கொண்ட ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்கள் 2024 ஆண்டிற்குள் முதல் தொகுப்பு சென்னை வரும் என தகவல். உலக பணக்காரர்கள் பட்டியலில் 24வது இடத்திற்கு தள்ளப்பட்டார் கௌதம் அதானி. அதானி நிறுவன பங்குகளும் கடும் சரிவு. முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 53,000 கோடி இழப்பு. நில அபகரிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். வழக்கின் விவரங்களை சரியாக ஆராயாமல் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதாக தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் வாதம். தென்காசி அருகே கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட கிருத்திகாவை தாத்தாவிடம் ஒப்படைக்க மறுப்பு. தமிழ்நாடு அரசின் வாதத்தை ஏற்றது உயர்நீதிமன்ற கிளை. மின் இணைப்புடன் ஆதார் எண் இணைக்க நாளை கடைசி நாள். இதுவரை இணைக்காதவர்கள் உடனடியாக இணைக்குமாறு மின்வாரியம் வேண்டுகோள்.